செல்வி போய் நீங்க ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா? எங்க உங்களை தாங்க செல்வி போய் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா? பார்த்த. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க அமல் பேபி. அப்புறம் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, எல்லாம் சரியாயிடும். அவ உடம்பு சரியாயிரும் அமல் பேபி. வாழ்க்கை அதையும் நம்ம சரி பண்ணிடலாங்க. இப்ப செல்வி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுதான் பிரச்சனை. சரியாய் வந்துட்டாங்கன்னா சரவணனையும் செல்வியும் நேர்ல வச்சு கேப்போம். அப்ப உங்க உண்மையை பேசிதானே ஆகணும். செல்வி உண்மையை பேசிடுவா, ஆனா சரவண உண்மையை பேச மாட்டானே. ஏங்க சம்பந்தப்பட்ட ஆளே வந்து சொல்லும் போது எப்படிங்க அவன் இல்லன்னு சொல்லுவான்? அவன் சொல்லுவான் அமல் பேபி, இன்னைக்கு பெத்த தாயின்னு கூட யோசிக்காம சின்னத்த தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி போய் பேசிக்கிறான்னா அவன் எது வேணாலும் பண்ணுவான். அப்படிலாம் எதுவும் நடக்க நான் விட மாட்டேங்க. இதோ பாருங்க, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நேற்று ஃபுல்லா நீங்க தூங்கலல்ல? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க என்னங்க, அப்ப நீங்க சாப்பிடவும் இல்லல்ல? எங்க இப்படி சாப்பிடாம தூங்காம இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகப்படுது இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலாம் அமல் பேபி. நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்துட்டு இப்ப பசிக்கலன்னு சொல்றீங்க? வாங்க. எனக்கு வேணாம் ப்ளீஸ். என்ன வேணா? நான் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னங்க? வாங்க. அட வாங்க.
என்னம்மா? நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறத்த. ஆ, போயிட்டு வாமா. அப்புறம் யார் இவங்க? உன் சின்ன அத்தைக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நீ கிளம்பு, பத்திரமா போயிட்டு வா. இதுங்க மொழியே சரியில்லையே. அந்த செல்விய பக்கதா அவ போறா. இவதான் உங்க ரெண்டாவது மருமகளா? பிரபு, இவங்க உன்ன பாக்கதா வந்திருக்காங்க. என்னையா? வா உக்காரு. என்கிட்ட சொன்னதெல்லாம் இப்ப அவன்கிட்ட சொல்லுங்க. செல்விய உங்க வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கீங்களா தம்பி? தப்பு பண்ணிட்டீங்களே தம்பி. ஆம புகுந்த வீடு எப்படி விளங்காதுன்னு சொல்லுவாங்களோ அப்படிதான் அவளும். பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ எங்க வீட்டுல வேலை பார்த்தா. அப்ப அவ சின்ன பொண்ணு. பொண்ணுங்கிறதுனால அவளை எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிட்டோம். திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா ஒரு நாள் போலீஸோட வந்து நிக்கிறா. என்னன்னு கேட்டா செல்வியை நாங்க வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றோம்னு சொல்றா. வேலை செய்யலன்னா சூடு வைக்கிறோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. வைக்காத சூட செல்வியும் காட்டுறா. அப்படியே நாங்க ஷாக் ஆயிட்டோம். நாங்க கையில காசு கொடுத்துதான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நானும் என் புருஷனும் அதிர்ந்து கூட பேச மாட்டோம். எங்க மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க மானத்தையே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூஞ்சில கூட எங்களால முழிக்க முடியல. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டுலதான் செல்வி வேலை பார்த்தா. பையன் ஒரு சொக்க தங்கம். அவன் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு பொய் சொல்லி குப்பத்தாளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். குப்பத்தாளுங்களை என் பையன் அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் காசு கொடுத்துதான் அந்த பிரச்சனைய முடிச்சு. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இதான் வேலை தம்பி. ஏதாவது ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போய் அங்க பிரச்சனை பண்ணி காசை புடுங்கிட்டு போயிருவாங்க. இப்ப உங்க வீட்லயும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணத பார்த்துதான் இதெல்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். மருந்த குடிச்சிட்டேன்னு சொல்லி இப்ப ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா போல இருக்கு. அவங்க கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கங்க தம்பி. சரி வரோம் தம்பி. வர நிர்மலா வரோம். வரோம். பிரபு, சரவணனை பத்தி உனக்கு தெரியும்ல. சின்ன வயசுல இருந்து நீ அவனை பார்த்துட்டு தானே இருக்க. இவன் இப்படி எல்லாம் பண்றாளா? அவளுங்க நாடகம் போட்டு இவனோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க.
நீ அவத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த பிரச்சனையை நீதான் முடிச்சு வைக்கணும் பிரபு. சத்யா கிட்ட சொன்னா அவ புரிஞ்சுக்க மாட்டா. அவளுங்களுக்கு காசுதான் வேணும்னா ஏதாவது கொடுத்துடலாம். இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும். இந்த பிரச்சனையினால வீடே நிம்மதி இல்லாம இருக்கு. அவங்க பேசும்போது பிரபு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா? இல்ல இல்ல. ஆனா சத்யா இருந்திருந்தானா நோண்டி நொங்கெடுத்து அவங்க வாயாலேயே பொய் சொல்றாங்கன்னு சொல்ல வச்சு ஓட விட்டுருப்பா. சத்யா பத்தி உனக்கு இன்னும் ஒண்ணும் தெரியல. இப்ப கூட என் மனசுக்குள்ள ரொம்ப பயமாதான் இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த முடியுமோ முடியாதான்னு. ஏன்னா சத்யா இந்த பிரச்சனைய சாதாரணமா விட மாட்டான். உன்னால என் நிம்மதியே போச்சுடா. ஹலோ. உள்ள அனுப்புங்க. எஸ்கியூஸ் மீ சார், கமெண்ட். வணக்கம் சார், உட்காருங்க. செல்வியை பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? சொல்லுங்க என்ன விஷயம். எனக்கு உங்களை பத்தி தெரியாது சார். மஜிலி குப்பம் பக்கம் போயிருந்தேன். அப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இங்க வந்திருக்கேன். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செல்வியோட அம்மா எங்க வீட்டில தான் வேலை செஞ்சா சார். வெளியில போனா கூட என் வேலை உண்டு நான் உண்டுன்னு தான் சார் இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் செல்வியோட அம்மா அவகிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேன் கையை பிடிச்சி இழுத்துறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டா சார். எனக்கு ஒன்னும் புரியல.
அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சேரில இருந்து 10-15 பேர் வந்து என் வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். இதனால என் பக்கம் இருக்கிற உண்மைய என்னால நிரூபிக்க முடியல சார். ஒரு வழியா காசை கொடுத்துதான் அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாயிடுச்சு சார். அப்படி காசு கொடுத்தும் என் பிரச்சனை முடியல சார். என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்பட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா சார். இப்ப நான் குடும்ப குட்டி எதுவும் இல்லாம நடுத்தோர்ல நிக்கிறேன் சார். சார் ஏதோ உங்க வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கானாமே, அவன் மேல செல்வி ஏதோ பழிய போட்டிருக்காளாமே. அன்னைக்கு அம்மா இன்னைக்கு பொண்ணு ஆரம்பிச்சிருக்கா சார். இவங்க காசுக்காக பண்ற காரியத்தினால அந்த பையனுக்கு எதிர்காலமே இல்லாம போயிரு சார். கல்யாண காட்சியில நடக்காம போயிரு சார். என் வாழ்க்கை கெட்டு போன மாதிரி இன்னொருத்தனுடைய வாழ்க்கை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இங்க வந்திருக்கேன். அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க சார். அப்புறம் உங்க வீட்டு பையன் வாழ்க்கை தான் சார் பாதிக்கும். போயிட்டு வரேன் சார். கூகுள் பேல 5000 ரூபாய் அனுப்பியிருக்கா? ஓ, சரவண சார் வேற கால் பண்றாரு, என்னவா இருக்கும் தெரியலையே. சார் சொல்லுங்க சார். என்ன நண்பா, நீ பண்ண ஆக்டிங்காக தான் உனக்கு ஒரு 5000 ரூபாய் சென்ட் பண்ணிருக்க. என்ன சொல்றீங்க சார், இவ்வளவு நாள் டிராமால ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 500 ரூபாய்க்கு மேல தர மாட்டாங்க சார். நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க சார். நீங்க சொன்னத 5 நிமிஷம் சொல்லிட்டு வந்ததுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க சார். நீங்க ரொம்ப கிரேட் சார். ஒரு கலைஞனை கௌரவப்படுத்துறதுல கஞ்சத்தனம் பார்க்க மாட்டான் இந்த சரவணன். சார் நீங்க அனுப்புன காசை விட இந்த பாராட்டை தான் சார் ரொம்ப கௌரவமா நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது சொல்லுங்க சார், பண்ணிடலாம் சார். ஷோர் ஷோர், என்ஜாய். தேங்க்யூ சார். நினைக்கிறீங்க, ஆனா அவங்க அவ்வளவு நல்லவங்க கிடையாது.